உலக மகா முனிவோ அக்கருத்தை கிசைந்த அருணகிரகத்தில் விடைபெற்று தன் ஆசிரமத்திற்கு சென்று ஸ்நானம் செய்து ஆசிரியரை நோக்கி நேரத்தார். உடனே ஆசிரியர் தோன்றினார். அந்த அம்மனை முனிவர் வணங்கி முறையுடனே வணங்கி, ஓ அம்மனை பாண்டு புத்திரர்கள் அரக்கு மாளிகையில் இருந்து நேராகிவிட்டார்களா அல்லது உயிரோடு சேதமின்றி இருக்கிறார்களா என்று வினவர். ஆசிரியர் உலக மகா முனியை, நீரே வருத்தப்படுகிறேன், பாண்டு புத்திரர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இதை உறுதியாக நம்பும் என்று சொல்லி மறந்துவிட்டாள். உலக மகா முனி பூசையை பூர்த்தி செய்த ஆசிரியரத்தில் வந்து, எனது அன்பனே, பூசமுகத்தில் பாண்டு புத்திரர்கள் பிராணோடு இருக்கின்றார்களே என்று ஆசிரியர் உலகத்தை மறைந்தனர். இதை குறித்து யோசிக்கவும் நமது எண்ணம் முடியும் படியாசம் வர வேண்டும். அவர் வந்தால் எல்லாம் அவரை விரைவில் வரும்படி உனது மனதில் தியானம் செய்யந்தார். அரசன் குரு வாக்கியத்தை சிறை மேற்கொண்டு வேதவியாசரை மனதில் நினைத்து தொடவாறு துதித்தார். திவ்யாக்கிய சுருவியாகிய பாண்டவன் மீது அதிக சிரத்தையுள்ளவனுமாகிய வேதவியாசர் பாஞ்சாலன் நினைத்த தச்சனம் கொழு முகவாசலில் குறுகி குறுகினார். அரசன் திடுக்கு தெரிந்து எதிர் வந்து மகிழ்வடைந்த சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அழைத்து போய் திவ்யாசனத்தில் நிறுத்தி ஜோடச உபச்சாரம் செய்து சொல்லுகிறார். ஓ சுவாமி, கொடிய வெயில் அகப்பட்டு துடைக்கும் புழுவை போல் தற்செயலாய் நிழல் உண்டானது போல துன்பமாகிய வெயிலில் அகப்பட்டு வருந்தி தளரும் எளியனுக்கு தாங்கள் வந்து முன் இருந்தீர்கள், முன்னின்றீர்கள், இனி எனக்கு ஒரு பயனும் இல்லை.